நமஸ்கார் சஞ்சு. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போற ரெசிபி பழம்பூரி. இது கேரளா ஸ்டைல் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபி. இந்த ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பழம்பூரி செய்யறதுக்கு நேந்திரம் பழம் 2, மைதா 1 கப், அரிசி மாவு 1/2 கப், சர்க்கரை 7 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு. ஃபஸ்ட்டு இந்த பழத்தோட தோல் உரிச்சிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பழம் வந்து ரொம்ப பழுத்திருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கக்கூடாது. பழுத்திருக்கணும், ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதை இந்த மாதிரி வெர்டிக்கலாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப தின் ஸ்லைசஸ் வேண்டாம். இந்த மாதிரி இந்த பழத்தையும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பழம் கட் பண்ணியாச்சு, மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, நீங்கள் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் அரிசி மாவு, 5லிருந்து 7 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துலாம். சர்க்கரை வந்து உங்கள் விருப்பம், உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்குங்க. மஞ்சள் இது வந்து கலருக்காக தான் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்குங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்குங்க. பச்சி மாவு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. இப்போது பழம்பூரி செய்கிறதுக்கு பழம் கட் பண்ணியாச்சு, மாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனோடனே நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைசஸாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு பொரிங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது பொரிச்சு எடுத்தாச்சு, இதே மாதிரி எல்லா பழமும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடிகிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் அல்லது பேப்பர் டவலில் நீங்கள் போட்டு எடுத்துட்டு சூடாக பரிமாறுங்க. சுட சுட 1 கப் டீயோட இந்த பழம்பூரி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.